எமதூர் மைந்தன் பெவிஸ்டனுக்கு எங்கள் ஊர் கமிட்டியின் சார்பாக கொண்டாடை கொடுத்திருக்கிறேன். இந்த உலக சாதனை நிகழ்வின் வாயிலாக புன்னைக்காயலில் அமைக்கப்பட்ட அச்சுக்கூடம் இன்று உலக அரங்கில் பேச்சு பொருளாக மாறியுள்ளது. கூகுள் தேடல் தளத்தில் புன்னைக்காயல் ஊர் முக்கியத்துவம் அடைந்துள்ளது. உலகத்திலேயே வந்து முதல் அச்சுக்கூடம் வந்து தரங்கம்பாடியில இருக்குன்னு சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி இன்னைக்குதான் வந்து புன்னைக்காயல் என்ற ஊர்ல தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமா வந்து நிரூபிச்சிருக்காங்க. அந்த ஊரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும், அந்த ஊரை போய் பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. தமிழ் மக்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன். முதல் முதலாக அச்சுக்கூடத்தை கொண்டு வந்து தரங்கம்பாடியில நிறுவினவர் சீகன் பால்க ஐயர் என்பதை நான் பள்ளிக்கூடங்களில படித்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்குதான் முதல் முறையாக நான் ஒன்றை கேள்விப்பட்டேன், கண்ணார பார்த்தேன். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் என்ற இடத்துல 1500களில் வந்து ஒரு வெளிநாட்டு மிஷினரி வந்து அந்த ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவியிருக்கிறார். புத்தகங்கள் அங்கே அச்சிடப்பட்டிருக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக இன்றைக்கு நிரூபித்து அதை உலக ஒரு அதாவது சாதனையாக வேர்ல்ட் ரெக்கார்டாக இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார் என்று அதை என்னை குறித்து நான் கேள்விப்படும் போது மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அந்த தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயில் அந்த இடத்தை பார்க்க ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு தமிழ் கிறிஸ்தவ உலகத்துக்கு ஒரு புதிய ஒரு அறிவிப்பு ஒன்றை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். தரங்கம்பாடி அல்ல, புன்னைக்காயில தான் ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் மிஷின் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. கோவையை சேர்ந்த தமிழ் ஆய்வாளர் திரு வெங்கடேசன் புன்னைக்காயல் அச்சுக்கூடம் குறித்து ஆய்வினை வெளியிட்டுள்ளார். உரைநடை புத்தகங்களை முதலில் தமிழில் வெளியிட்டவர்கள் கிறிஸ்தவர்களே. முதன் முதலில் உரைநடையில் 1577 முதல் புத்தகம் கிறிஸ்துவ வேதோபதேசம் என்பதும், ஹென்றிக் அடிகளாரால் தம்பிரான் வணக்கம் என்னும் புத்தகமும் வெளியிடப்பட்டது. இதனை பற்றி முனைவர் சி சேதுராமன் தமிழ் இலக்கிய வரலாறு என் நூலில் இவ்வாறு கூறுகிறார். 1586 தூத்துக்குடி அருகில் உள்ள புன்னைக்காயல் என்ற இடத்தில் அமைக்கப்பட்ட அச்சகத்தில் ஹென்றிக் அடிகளார் இயற்றிய அடியார் வரலாறு என்னும் நூல் வெளியிடப்பட்டது. தூத்துக்குடி மீனவர்களின் பேச்சு மொழிகள் பல இந்நூலில் காணப்படுவது நோக்கத்தக்கது. இந்நூலில் 669 பக்கங்கள் காணப்படுகின்றன. தமிழ் வரலாற்றில் இந்நூல் ஒரு மைல்கல்லாக அமைந்திலங்குகின்றது. மேலும் பிரபல தமிழ் கவிஞர் வைரமுத்து அவர்களும் புன்னைக்காயல் அச்சுக்கூடம் குறித்து முன்னதாகவே பேசியுள்ளார். 1577 இயேசு சபை பாதிரிமார்களால் கொச்சியிலும் திருநெல்வேலி புன்னைக்காயலிலும் தான் முதல் அச்சு பொறி நிறுவப்பட்டது. ஆதாரங்களின் அடிப்படையில் தமிழக அரசு தனது ஆவணங்களில் இந்த வரலாற்று உண்மையை விரைவில் பதிவு செய்யவும் பள்ளி பாட நூல்களில் ஏற்பட்டிருக்கும் வரலாற்று பிழையை சரி செய்யவும் வேண்டும் என்பதே தமிழக அறிஞர்களின் கோரிக்கையாக உள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையினரால் வைக்கப்பட்ட வழிகாட்டு பதாகையில் அதிகாரப்பூர்வமாக புன்னைக்காயல் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தரங்கம்பாடியில் அச்சுக்கூடம் வருவதற்கு சுமார் 126 முன்னதாகவே புன்னைக்காயலில் அச்சுக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் நம்மை ஆச்சரியமூட்டும் வரலாற்று உண்மை. போர்ச்சுகீசியரின் தலைமை செயலகமாக இருந்த புன்னைக்காயலில்தான் தமிழகத்தின் முதல் அச்சுக்கூடம், முதல் பள்ளிக்கூடம், முதல் மருத்துவமனை, முதல் தமிழ் கல்லூரி, முதல் சுங்கச்சாவடி, முதல் இறையியல் பாடசாலை அமைக்கப்பட்டது என்பது வாய்மொழி செய்திகள் மட்டுமல்ல, பிரபல வரலாற்று அறிஞர்கள் எழுதிய ஆதாரப்பூர்வ வரலாற்று உண்மை. இத்தகைய தொன்மை வாய்ந்த பெருமைகளை தாங்கி நிற்கும் புன்னைக்காயல் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டும் ஏன் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பது கேள்வியாகவே உள்ளது. உலக சாதனை படைத்த இந்த ஊருக்கு உங்கள் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்வதுடன் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.